Dear students, welcome back to Nurses Profile Channel. B.Sc Nursing illana namakku paramedical courses vandu nariye irukudu. So indha thunai maruthuva padippugalla neenga best ana or course padikano adhe nerathla enakku or best ana college a irukano illana na vandu merit seat la government college la padikona nama 12th la endha alavu vandu marks score pannirundha nammala or best college o illana or government seats e vandu edukka mudiyum abdingadhu pathi dhaan paaka porom. Nammala channel neenga enna subscribe pannala abdina channel subscribe pannikonga kudave andha bell icon on panni ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. ஸோ நீங்க தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட 12th மார்க்ல நீங்க 40-45% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் உங்களால் என்ன செய்ய அப்படின்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்டிஏக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து லிமிட் வந்து லிபரல் பண்ணியிருப்பாங்க. 40% ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதர் குரூப்ல வரக்கூடியவங்க அதாவது ஓசி பிசி எம்பிசிலாம் வரவங்க வந்து 45% நீங்க ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். ஸோ அவுட் ஆஃப் 600க்கு 45% அப்படிங்கும்போது நம்ம வந்து 270 மார்க்காவது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எடுத்துருக்கணும். ஆனால் ஒரு 75%க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் இல்லைனா ஒரு பெஸ்ட்டான காலேஜ் அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் சீட்டை உங்களால் என்ன செய்ய முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். பட் 75% அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 450க்கு மேலே இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 70% மேலேயாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டோ இல்லைன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக ஒரு பெஸ்ட்டான ப்ரைவேட் காலேஜ் பிஎஸ்ஜி ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டில் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ மெடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி வந்து சப்ஜெக்டில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு. எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பாராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்தவரையில் நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் சுவாலஜி வந்து ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி இந்த பாராமெடிக்கல் கோர்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லைனா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நம்மளோட டோட்டல் மார்க்கை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா டிவைடட் பை 2 பண்ணுவோம். அதாவது நம்ம எடுத்துருக்கிற மார்க்கில் பாதி மார்க் 50% மார்க் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கட் ஆஃப்க்கு எடுப்போம். அதே நேரத்தில் பயாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் நம்ம என்ன செஞ்சுப்போம் அப்படின்னா எடுத்துப்போம். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து 75% மேலே மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த பயாலஜியோட ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியம். பயாலஜியோட ஸ்கோர் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் மேலே போயிடும். அதே மாதிரி தான் நம்ம பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட சப்ஜெக்டில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்தவரையில் இந்த 4 சப்ஜெக்ட்மே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் தான் நமக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி எல்லாமே வந்து 100க்கு இருக்கக்கூடிய மார்க்கை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 50 வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது இவங்களுக்கு 4 சப்ஜெக்டோட கட் ஆஃப்மே வந்து அதாவது மார்க்குமே வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது நீங்கள் உங்களோட 12th மார்க்கில் ஒரு 75% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அதாவது 450க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸோட சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நல்ல ப்ரைவேட் காலேஜில் எஸ்எஃப் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய் பாய், தேங்க்யூ.